வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டயனா கமகேவிக்கு புத்தி குறைபாடு, முன்னாள் அரசு தலைவர் விசனம். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கும் கோவிட், ராஜாங்க அமைச்சர் கடும் எச்சரிக்கை. ஜனாதிபதி மீது வைத்திருந்த நம்பிக்கை வீணாகவில்லை, மகா சங்கத்தினர் பெருமிதம். ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிக்க முயற்சியா, நாமல் விளக்கம். எனது தந்தை இன்று உயிருடன் இருந்திருந்தால் அலான் மாஸ்க் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டிருப்பார், சஜித் பிரேமதாசா. பூஸ்டர் தடுப்பூசி பற்றி பிழையான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. நீதி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் நீதிக்கான அணுகுவழி நடமாடும் சேவை. சலசலப்பை ஏற்படுத்திய இலங்கைக்கு விஜயம் செய்த பிரித்தானிய அமைச்சர். கொழும்பில் ஈழத்து பனை மரங்கள், அரிய புகைப்படங்கள். இனி விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகரில் ஈழத்து பனை மரங்கள் நாட்டும் செயற்திட்டம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது சீன தூதுவர் கே சங்ஹாங் அண்மைய வழக்கு விஜயத்தின் பின்னர் நடைபெறுகிறது. கொழும்பு துறைமுக நகரின் அழகிக்கு அங்கு தென்னை நாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பனை மரங்களும் வரிசைக்கு நாட்டும் செயற்திட்டம் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல்துறை ஆராய்ச்சியாளர்களும் ஆரம்ப கால புத்தாக்கினருமான சகாதேவனால் செயற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த இந்த செயற்திட்டத்துக்கு பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ, பனை அபிவிருத்தி சபை தலைவர் கிருஷ்ணானந்த பதிராஜா, பனை ஆராய்ச்சி நிலையத்தின் பிரதி பொது முகாமையாளர் ஸ்ரீ வைந்திரன் ஆகியோர் ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். கோவிட் அபாயம் அதிகரித்து வருவதாக இலங்கை அமைச்சர் டாக்டர் சுதர்ஷனி ஃபெர்னாண்டோபுள்ளே தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகளில் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு பரிசோதனைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையும் அதிகரித்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலைமையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவும், சுகாதார சட்டங்களுக்கு இணங்குவதில் பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி ஃபெர்னாண்டோபுள்ளே தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் சுமார் 40 சிறுவர்கள் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதன் பணிப்பாளர் டாக்டர் விஜய் சூரிய தெரிவித்துள்ளார். இது ஒப்பீட்டளவில் அதிகரிப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி பற்றி பிழையான தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி டோஸ் தொடர்பில் சமூகத்தில் பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் முதல் டோஸ் மற்றும் இரண்டாவது டோஸ் மாத்திரைகளை ஏற்றிய போது ஏற்படாத பக்கவிளைவுகள் எதுவும் பெரிதாக மூன்றாவது டோஸ் போடும் போது ஏற்பட்டதாக இதுவரையில் கண்டறியப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் மூன்றாவது டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பூஸ்டர் டோஸ் பற்றி பிழையான தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கோவிட் அலையை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழி பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொள்வதேயாகும் என பேராசிரியர் சென்னை ஜெயசுமன ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி அல்லது அரசாங்கத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் ஆளும் கட்சிக்கு விருப்பமில்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு தன்னுடைய பதவிக்காலத்தை நீடிக்கும் தீர்மானமில்லை, நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் அரசியல் வரலாற்றில் தேர்தலை பிற்போடவோ அல்லது நீடிப்பதற்கோ எதிர்பார்ப்புகள் இல்லை. நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் அடுத்த 3 வருடங்களுக்கு மக்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவோம். எங்களுக்கு பதவிக்காலத்தை நீடிக்க எந்த அவசியமும் இல்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கம்பஹா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார வாகன தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கு அலான் மாஸ்குடன் ஏன் அரசாங்கத்தால் கலந்துரையாடலை ஆரம்பிக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசு தலைவரின் கொள்கை பிரகடனம் மீதான ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அரசு தலைவர் ரணசிங்க பிரேமதாச இன்று உயிருடன் இருந்திருந்தால் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அலான் மாஸ்க் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு நாட்டில் மின்சார வாகன உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டிருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அலான் மாஸ்க் மின்சார வாகனங்கள் துறையில் தொழில் முனைவோர் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று தெரிவித்தார்.
தனது தந்தை ரணசிங்க பிரேமதாச இன்று உயிருடன் இருந்திருந்தால் ஆடை தொழில்துறையுடன் இணைந்து மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையும் நாட்டுக்கு வருமானம் ஈட்டி தரும் வகையில் நிறுவியிருப்பார் என மேலும் தெரிவித்துள்ளார். அதல பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருந்த நாட்டையும் தேசத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் கோட்டபாய ராஜபக்சேயின மகா சங்கத்தினர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பௌத்த ஆலோசனை சபையின் 12வது கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அதல பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருந்த நாட்டையும் தேசத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் என்ற வகையில் கோட்டபாய ராஜபக்ஷ மீது வைத்திருந்த நம்பிக்கை வீணாகவில்லை. ஜனாதிபதி பொறுமையுடனும் நன்கு திட்டமிடப்பட்ட வகையிலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் பிரதிபலன்கள் தற்போது யதார்த்தமாகி வருகின்றன. கோவிட் தொற்றிலிருந்து மக்களை மீட்டெடுக்கவும் சவால்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கும் ஜனாதிபதி மேற்கொண்ட பங்களிப்புக்கு பாராட்டுகள். மேலும் தொலைநோக்கு பார்வையும் நடைமுறை சிந்தனையும் கொண்ட தலைவராக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மீது நம்பிக்கை வைத்து மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற ஒன்றிணைவது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு என மகா சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரச தலைவரின் பதவிக்காலத்தை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் டைனா கமகேவிக்கு ஏதேனும் புத்தி குறைபாடு இருக்கக்கூடும் என்று தான் கருதுவதாக முன்னாள் அரச தலைவர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற முடியாது போன 2 வருட காலத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்கும் வகையில் 3/2 பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அரச தலைவரின் பதவிக்காலத்தையும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தையும் மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் டைனா கமகே சபையில் யோசனையொன்றை முன்வைத்தார். அவருடைய யோசனையின் பிரகாரம் அரச தலைவரதும் நாடாளுமன்றத்தினதும் பதவிக்காலம் நீடிக்கப்படுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அபிப்பிராயம் தொடர்பில் முன்னாள் அரச தலைவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியுள்ளதாவது, டைனா கமகேவிக்கு ஏதேனும் புத்தி குறைபாடு இருக்கக்கூடும் என்றே தோன்றுகிறது. அரச தலைவரின் பதவிக்காலத்தை மேலும் 2 வருடங்களால் நீடிக்க வேண்டும் என்று டைனா கமகே கூறினாலும் இந்த விடயத்தில் அரச தலைவரின் நிலைப்பாடு என்னவென்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இதற்கு உடன்பட வேண்டும். அரச தலைவர் இவ்வாறானதொரு நிலைப்பாட்டில் இருப்பதாக நான் கருதவில்லை. அது மாத்திரமல்லாமல் எமது நாட்டின் வரலாற்றை பொறுத்தமட்டில் இதற்கு முன்னொருபோதும் அரச தலைவர் பதவிக்காலம் நீடிக்கப்படவில்லை. நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடித்ததால் JR ஜெயவர்தனவுக்கு என்ன நேர்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். நான் அரச தலைவராக இருந்தபோது என்னுடைய பதவிக்காலத்தை குறைத்து கொண்டேன். அந்த வகையில் வேறு எந்த ஒரு அரச தலைவரும் தமது பதவிக்காலத்தை மீண்டும் அதிகரித்துக் கொள்வதற்கு முற்படுவார்கள் என்று நான் கருதவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய ராஜ்யத்தின் தெற்காசிய மற்றும் பொதுநலவாய அமைப்புக்கான அமைச்சர் லார்ட் தாரிக் அஹமட் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்தார். மனித உரிமைகள் தொடர்பிலாக இலங்கை அரசின் நடவடிக்கைகள் முன்னேற்றகரமானதாக இருப்பதாக அஹமட் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் தொடர்ந்தால் இலங்கை அரசே அனைத்து மனித உரிமை விடயங்களுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கையில் முதலீடுகளை அதிகரிக்க பல்வேறு இனங்களை சார்ந்த முதலீட்டாளர்களை பிரித்தானியா ஊக்குவிக்கும் என்றும் அஹமட் தெரிவித்துள்ளார். இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்கலாம். அவர் வேறு யாருமல்ல, கடந்த வருட இறுதியில் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரை பிரித்தானியாவில் சந்தித்து சிறுபான்மையினரின் உரிமைகளை மதித்தல், மனித உரிமைகளை நிலைநிறுத்துதல், மோதலுக்கு பிந்தையான பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக கெரிசனையோடு கலந்துரையாடி செய்தி வெளியிட்டார்களே, அதே தாரிக் அஹமட் தான் இவர். இலங்கை அரசின் மனித உரிமைகள் விவகாரங்கள் தொடர்பில் அஹமட்டின் கருத்துக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அரசாங்கம் அஹமட்டிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இம்மக்களின் பிரச்சினையை இலங்கை அரசாங்கம் தீர்த்து வைக்கும் என்று எந்த அடிப்படையில் தெரிவித்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளனர். ஐநாவின் அறிக்கையின் பிரகாரம் அதிகளவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2வதாக உள்ளது. மனித உரிமை மீறல்களின் தொடர்ச்சியாக இலங்கை அரசு ஈடுபட்டு வருகிறது. இவை தொடர்பாக எதுவும் உங்கள் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை.
மாறாக இலங்கை அரசுடன் தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் பொருளாதார திட்டங்களை அமல்படுத்துவதிலுமே முன்னுரிமை வழங்குவதாக அறிக்கை இருப்பது கண்டனத்துக்குரியது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் செயல்பாடு தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு இதுதானா என எந்த அரசியல்வாதியும் கேள்வி எழுப்பவில்லை. சாணக்கியன் அரசியலில் குழப்பம் வரக்கூடாது என்பதால் அமைதியாக இருக்கின்றார் போலும் உள்ளது என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளது. நீதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடமாடும் சேவை இம்மாதம் 29-30 திகதிகளில் காலை 9:30 தொடக்கம் 4 வரை யாழ் மத்திய கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இந்த நடமாடும் சேவையில் பல திணைக்களங்கள் கலந்து கொள்ள உள்ளமையினால் பொதுமக்கள் இந்த நடமாடும் சேவையை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி தேர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடமாடும் சேவையில் கலந்து கொள்ள உள்ள திணைக்களங்களும் அவற்றின் மூலமாக மக்களுக்கு வழங்கப்பட உள்ள சேவைகளும் இவை. 1. நீதி அமைச்சின் தொழிலாளர் தீர்ப்பாயம், சமாதான நீதவான், திடீர் மரண விசாரணை, சத்தியபிரமாணத்துக்கான ஆணையாளர், அகில இலங்கை மொழிபெயர்ப்பாளர் தொடர்பான சேவைகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிணக்குகள். 2. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விவரங்களை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பார்வையிட முடியும், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான புதிய முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடிவதுடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க முடியும். சட்ட உதவி ஆணைக்குழு, நிலவில் இருக்கின்ற ஏதேனும் வழக்குகள் தொடர்பில் சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளல், ஏதேனும் வழக்கு ஒன்றை தொடர்வதற்கான சட்டத்தரணிகளின் சேவையினை பெற்றுக்கொள்ளல். இழப்பீட்டுக்கான அலுவலகம், புனர்வாழ்வு அதிகார சபை ஏற்கனவே அனுப்பப்பட்ட பொதுமக்கள் சொத்திழப்பு, இறப்பு மற்றும் காயம் தொடர்பான கோவைகள், அரச ஊழியர் சொத்திழப்புக்குரிய கோவைகள் மற்றும் போரினால் சேதமடைந்த ஆலயங்களின் கோவைகள் தொடர்பான ஏற்கனவே அனுப்பப்பட்ட இதுவரை இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளாதவர்களும் மேலதிகமாக இவ்வாவணங்களை சமர்ப்பிக்க முடியும். சுய தொழில் திட்ட பயிற்சி நெறிகள் தொடர்பான விவரங்கள் இந்த நடமாடும் சேவையில் பெற்றுக்கொள்ளலாம். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம், இந்த நிறுவனத்தினால் விழிப்புணர்வு, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கம் சம்பந்தமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. குற்றம் மற்றும் சாட்சியங்களால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான அதிகார சபை, குற்றச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சியங்கள் என்ற வகையில் மக்களின் பிரச்சினைகள் அல்லது முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கான விசேட சாளரம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் தமது பிரச்சினைகளை இந்த இடத்தில் முன்வைக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திணைக்களத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். ஆட்பதிவு திணைக்களம், புதிய புதுப்பித்தல் மற்றும் தொலைந்த அடையாள அட்டைகளை பெறுவதற்கு பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை தொடர்புடைய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அடையாள அட்டையை பெறுவதற்கான விண்ணப்பத்தின் தற்போதைய நிலையினை அறிந்து கொள்ள முடியும். அடையாள அட்டைக்கான விண்ணப்பத்தினை சமர்ப்பித்தல் இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றவர்கள் அது தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பதிவாளர் நாயகம் திணைக்களம், காலம் கடந்த பிறப்பு, இறப்பு, திருமண பதிவுகளை உரிய ஆவணங்களுடன் சமூகம் அளித்து சேவைகளை பெற்றுக்கொள்வதுடன் இது தொடர்பான மேலதிக ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். சமூக சீர்திருத்த அலுவலகம், சமுதாய சீர்திருத்த திணைக்களத்தின் சேவைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாகாண காணி ஆணையாளர் திணைக்களம், அரச காணிகள் தொடர்பிலான காணி அனுமதி பத்திரம் மற்றும் அளிப்பு பத்திரம் தொடர்பிலான சேவைகளை பெற்றுக்கொள்ளல், அரச காணி தொடர்பிலான ஏதேனும் பிணக்குகள் காணப்படின் அது தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளல். மத்தியஸ்தர் சபை, மத்தியஸ்தர் சபையினூடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளல், துண்டு பிரசுரம் மற்றும் காணொலி காட்சி, ஏதேனும் பிணக்குகள் தொடர்பில் மத்தியஸ்தர் சபை தவிசாளரிடம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும், ஏதேனும் பிணக்குகள் தொடர்பில் மத்தியஸ்தர் சபை தவிசாளரிடம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம். சிறைச்சாலைகள் திணைக்களம், சிறைச்சாலை கைதிகள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், சிறைச்சாலை அலுவலர்களுக்கான தொழில் தகமை தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், கைதிகளை நிகழ்நிலையில் பார்வையிடுவதற்கான அறிமுகம். சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு, சிறு தொழில் முயற்சியாளர்களின் உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விற்பனை நடவடிக்கைகள் இடம்பெறும். தொழில் பயிற்சி அதிகார சபை, தொழில் பயிற்சி அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற தொழில் பயிற்சிகள் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகள் இவ்விடத்தில் இடம்பெறும்.